வணக்கம் நண்பா. நம்ம எல்லாருக்குமே காமனா கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு நாலு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் ரீசன்ட் டேஸா ஃபேமஸான பாட்டா சொல்லக்கூடிய சாட் ஜிபிடி அப்படின்ற ஏஐ பாட் கிட்ட நானே எக்ஸாக்டா கேட்டு பார்த்தேன். ஸோ அது ஆச்சரியப்படக்கூடிய வகையில என்ன ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். முதல் கேள்வி, என்னுடைய கேள்வியா மட்டும் இது இருக்காது, மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸோட கேள்வி தான் நான் இந்த பாட் கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இந்த சாட் ஜிபிடி அப்படின்றது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியை பேஸ் பண்ண ஒரு பாட் தான் ரீசன்ட் டேஸாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இது எக்ஸாக்டாகவும் ஆன்சர் சொல்லும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த கேள்விகளை நான் சாட் ஜிபிடி அப்படின்ற பாட் கிட்ட கேட்டிருக்கேன். நான் இந்த பாட் கிட்ட கேட்ட முதல் கேள்வி, கேட்ட கேள்விக்கு இது சிம்பிளாவே கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஹைலி ஃபிளக்சுவேஷன் தரக்கூடிய ஒரு மார்க்கெட்டு தான். மெனி ஃபேக்டர்ஸ்னால இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் டவுன் ஆகலாம். அதில் காமனான ஃபேக்டர்ஸை ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. உண்மையில் இந்த ஆன்சரை பார்க்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் கிட்ட நம்ம போய் கேட்கும்போது அவங்க என்ன ஆன்சர் பண்ணுவாங்களோ அதை விட பெட்டராகவே இந்த பாட் ஆன்சர் பண்ணிச்சு. ஸோ இந்த பாட் ஆன்சர் பண்ண அந்த காமனான ஃபேக்டரில் முதலாவது ரெகுலேட்டரி கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது கிரிப்டோ கரன்சி அகைன்ஸ்டாக இந்த கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மேபி கிரிப்டோ கரன்சிஸ் டவுன் ஆகலாம் அப்படின்ற முதல் காரணம். ரெண்டாவது, மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்போதைக்கு என்ன இருக்கு, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அதை பேஸ் பண்ணியும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரியும். மூணாவதா, மார்க்கெட்டை ஒருவேளை மேனிபுலேஷன் பண்ணுறதுனாலையுமே கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் டவுன் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கிரிப்டோ கரன்சி ஹேக் ஆயிருச்சு, ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி கன்சர்ன் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இடத்துலையுமே ஒரு சில கிரிப்டோ கரன்சிஸ் ப்ரைஸ் டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் டெக்னிக்கல் ப்ராப்ளமை பேஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி ப்ரைஸஸ் டம்ப் ஆகலாம் அப்படின்றத இந்த போர்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ கடைசியான காரணம், மார்க்கெட்டில் எக்கனாமிக்கல் கண்டிஷனை பொறுத்து இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் டவுன் ஆகலாம் அப்படின்றது. வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் இந்த போட்டுமே சொல்லுது. நான் கேட்ட ரெண்டாவது கேள்வி, நெக்ஸ்ட் புல் ரன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ரீசன்ட் டேஸாக நல்லா டம்பை ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது, மார்க்கெட் லோ ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் புல் ரனுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த பாட் பேசிக்காக ஆன்சர் பண்ண விஷயம், கிரிப்டோ கரன்சி புல் மார்க்கெட் அப்படின்றத எக்ஸாக்டாக கணிக்க முடியாது, அந்த ப்ரொடக்ஷன் எனக்கு தெரியாது, ஆனாலுமே ஒரு சில ஃபேக்டர்னால இந்த கிரிப்டோ புல் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் முதலாவது அடாப்ஷன் அப்படின்றது, வேர்ல்டு வைடாக கிரிப்டோ கரன்சி நிறைய பேர் அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மேபி கிரிப்டோ கரன்சி ப்ரைஸஸ் புல் மார்க்கெட் எடுக்கலாம். ரெண்டாவது, பாசிட்டிவ் ரெகுலாரிட்டி டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் சைட்லேருந்து கரெக்டான ரெகுலேஷன் மூலியமாக இந்த கிரிப்டோ கரன்சிஸை மானிட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மேபி இந்த கிரிப்டோ கரன்சி ப்ரைஸஸ் புல் மார்க்கெட் ஆகலாம் அப்படின்றதையுமே. அண்ட் மூன்றாவது, கிரிப்டோ கரன்சியை வரக்கூடிய நாட்களில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய இடத்துல பயன்படுத்தும் போது டிஜிட்டலாக அதனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் நாலாவது முக்கியமான விஷயம், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது. ஆக்சுவலாக பிளாக்செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்றதே ஃபியூச்சர் டெக்னாலஜியை தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த டெக்னாலஜியில் வரக்கூடிய நாட்களில் வேற ஏதாவது புது புது இனோவேஷன் கான்செப்ட் வந்து பில்ட் செய்யப்பட்டு டெவலப் செய்யப்பட்டால் நிறைய மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் அப்படின்றதுனால டெக்னாலஜி ஒரு சில விஷயத்தில் இம்ப்ரூவ் ஆகும்போது இதில் ஒரு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியுமே புல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்குது. மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம்,
பட் இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாகவே ஆன்சர் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா முதல் பாயிண்ட்டே கிரிப்டோ கரன்சி அப்படின்றது முழுக்க முழுக்க ஸ்கேம் மாதிரிலாம் சொல்ல முடியாது அப்படின்றதையுமே, ரெண்டாவதாக ஒருவேளை சம் பிஸ்னஸ் பீப்புள் கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிரிப்டோ கரன்சியை ஸ்கேம்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு கிரிப்டோ கரன்சினாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேமு தான் அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியாது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்டில் இது எலாபரேட்டாக சொல்லியிருக்கோம். மூன்றாவதா, அதனால கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா இது ரொம்பவே ரிஸ்கியான மார்க்கெட், ஹைலி வால்டலிட்டி ஆகும், இந்த இடத்துல உங்களுடைய கேபிட்டலுமே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால முக்கியமா கடைசி பாயிண்டா அஃபோர்ட் டு லூஸ் அப்படின்ற வேர்டுமே மென்ஷன் செய்யப்பட்டிருக்குது. அதாவது கிரிப்டோ கரன்சியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா இப்போதைக்கு ரெகுலேட் செய்யப்படலை அப்படின்ற காரணத்தினால எந்த மணியை எந்த ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நீங்க லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றதுதான் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கு. அடுத்ததா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல 100x வரைக்கும் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி காயினை சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கு ஆக்சுவலா இல்லப்பா நான் வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன், ஐ ஆம் சாரி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியுமே நீங்களே ரிசர்ச் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியுமே ஓப்பனா சொல்லி முடிச்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த 4 கேள்வியை நீங்க வேற யார்ட்டையாவது போய் கேட்டாலுமே கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப ஆன்சரா வந்துட்டு இருக்கும் அப்படின்றதுனால நானே சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி பாட்டை கேட்டு இந்த 4 கேள்விக்குன்னான ஆன்சரை வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு புரியக்கூடிய வகையில சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்றத நம்புறேன். அதனால கிரிப்டோ கரன்சில பிகினர்ஸா இருந்தீங்க, அவங்க ஃப்ரெண்டும் பிகினரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா.